வணக்கம். இது க்ரீன் பைட் டிரைவிங் டெக்னாலஜி டு டுமாரோ. இப்போ ரீசெண்டாக டிசிஎல் செட்டப் பாக்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு. அது எந்த செட்டப் பாக்ஸ்னாக்கா நோவா பேஸ் மாடல், அந்த மாடலுக்கான செட்டப் பாக்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட். இது எதுக்குனாக்கா சிஏஎஸ் ஸ்பாட் வீடியோ அப்டேட்னு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குனாக்கா லோக்கல் சேனல் ஆட் பண்ணுறதுக்காக அது பண்ணியிருக்காங்க. மற்ற டிசி செட்டப் பாக்ஸ்லாம் ப்ராப்ளம் இல்லை. அதுபோல் சாஃப்ட்வேர் அப்டேட் வரப்போ என்ன பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுங்கள். அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அந்த டைமில் செட்டப் பாக்ஸ் ஆஃப் பண்ணாதீங்க. அப்படி ஆஃப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து செட்டப் பாக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். அப்புறம் திரும்ப நீங்கள் சர்வீஸ் தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதுமாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்னு இன்ஃபர்மேஷன் இருந்தாங்க, வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து இது பண்ணுங்கள், ஆஃப் பண்ணாதீங்க. அது 5-10 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கணும் சாஃப்ட்வேர் அப்டேட்டு, அது ஸ்பீடை பொறுத்து எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணி இது பண்ணுங்கள். தேங்க்யூ. க்ரீன் பைட் டிரைவிங் டெக்னாலஜி டு டுமாரோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க்ரீன் பைட் சேனலில். தேங்க்யூ.